கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணையில் இருந்து திறக்கப்படும் நீரில் துர்நாற்றத்துடன் நுரை வெளியேறி வருகிறது. கெலவரப்பள்ளி அணையில் இருந்து அதிக அளவு நீர் திறந்துவிடும் போது சில நேரங்களில் நுரை பொங்கும். தற்போது கோடைக்காலம் என்பதால் அணைக்கு குறைவான அளவிலேயே நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையில் இருந்தும் குறைவான அளவிலேயே தண்ணீர் திறக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நுரையுடன் தண்ணீர் வருவதால் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெங்களூருவில் உள்ள ஆலைகளில் இருந்து கழிவுநீர் கலக்கப்படுவதால் மழைக்காலங்களில் நுரை பொங்குவதாக கூறப்படும் நிலையில் தற்போது கோடை காலத்திலும் தண்ணீரில் நுரை பொங்குவது விவசாயிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. தண்ணி கிட்ட வர முடியாது, ரொம்ப ரொம்ப நாத்து ஸ்மில்லு ரொம்ப மோசமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த பிடபிள்யூக்கு அதுக்கு சேர்ந்த அதிகாரிங்க வந்து பார்த்து ஏதோ நடவடிக்கை எடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் விவசாயக்காரங்க. திருச்சி மாவட்டம் தொட்டியம் மதுரகாளியம்மன் கோவில் தேர் திருவிழாவை ஒட்டி முக்கிய வீதிகள் வழியாக தேரை பக்தர்கள் தூக்கிச் சென்றது காண்போரை பிரமிக்க செய்தது. கடந்த மாதம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருவிழா அம்மனுக்கு பூச்சரிதல், புனித நீர் எடுத்து வருதல், 1000 பானைகளில் பொங்கலிட்டு வழிபாடு உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றன. பங்குனி விழாவின் முக்கிய நிகழ்வாக 32 அடி உயரம் உள்ள அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஓடை பிடாரியம்மனும், 30 அடி உயரமுள்ள மற்றொரு திருத்தேரில் மதுரகாளியம்மனும் எழுந்தடினர். பிரம்மாண்ட தேரை பக்தர்கள் தலையிலும் தோளிலும் தூக்கிச் சென்று முக்கிய வீதிகள் வழியாக நகர்வலம் வந்தனர். சமுத்திரம் பல் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் மேலும் 2 புகார் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விகேபுரத்தைச் சேர்ந்த வேதநாராயணன் என்பவர் பாதிக்கப்பட்டதாக சென்னையைச் சேர்ந்த ரவி சந்தோஷ் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் மனு தாக்கல் செய்துள்ளார். இதேபோன்று ஹைதராபாத்தைச் சேர்ந்த மற்றொரு நபரும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் மனு தாக்கல் செய்துள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட தேசிய மனித உரிமை ஆணையம் வழக்கு எண் ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக வழக்கை முன்னெடுத்து விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதுவரை இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ASP பல்வீர் சிங் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பிலாங்காலை தேவாலய பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரூ மீது மேலும் ஒரு பெண் ஆன்லைன் மூலம் புகார் அளித்துள்ளார். மலங்கரை கத்தோலிக்க சபையின் பாதிரியாராக இருந்த பெனடிக்ட் ஆண்ட்ரூ இளம் பெண்களிடம் கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்தி தருவதாக கூறி செல்போனில் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து கடந்த மாதம் 19ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவர் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் குலசேகரத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு இளம் பெண் பாதிரியார் செல்போனில் குறுஞ்செய்தி அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து பெனடிக்ட் ஆண்ட்ரூ மீது சைபர் கிரைம் போலீசார் 2வது முறையாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 5,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரன் 1க்கு 80 ரூபாய் குறைந்து 45,120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிவை கண்ட நிலையில் தற்போது 45,000 கடந்து விற்பனையாகி வருகிறது. நேற்று சவரனுக்கு 320 ரூபாய் வரை குறைந்த தங்கம் விலை இன்று மீண்டும் அதிரடியாக குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 80 ரூபாய் 20 காசுகளாக விற்கப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 80,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே சொகுசு காரில் புகுந்த பாம்பு நீண்ட நேர முயற்சிக்கு பின்னர் மீட்கப்பட்டது. அப்துல் வஹாப் என்பவர் தனது சொகுசு காரை வீட்டின் முன் நிறுத்தி வைத்திருந்த நிலையில் அதன் எஞ்சின் பகுதிக்குள் பெரிய அளவிலான பாம்பு புகுந்தது. இதையடுத்து தகவல் அறிந்து பாம்பு பிடி வீரருடன் வந்த வனத்துறையினர் பாம்பை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேரம் போராடி மீட்கப்பட்ட பாம்பு அதன் பின்னர் அடர்ந்த காட்டுக்குள் விடுவிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.